ஆகர்த்தாவோ சம்பிருக்தோ ஆகிருத்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ முந்தே பார்வதி பரமேஸ்வரம். சோ வந்து போன கிளாஸ்ல வந்து ஏழாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். ஏழாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, பித்ராது தாம் ருதன் ராமஹ பிராக்மஹீம் பிரத்யபத்யதா பஷாத் வநாயகச்சேதி ததாக்ஞா முதிதோ அக்ரஹீத். சோ வந்து என்ன, அப்பாவால கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை ராஜ்யம் பெற்றுக்கொள்ளும் பொழுது வருத்தத்தோட பெற்றுக்கொண்டார். அப்புறம் காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா போனார். அதோட நிறுத்தினோம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, தததோ மங்களக்ஷௌமே வசானசியச்ச வல்கலே ததுருஷு விஸ்மிதாக தஸ்ய முகராகம் சமம் ஜனாக. சோ வந்து என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, அவரு வந்து மங்களக்ஷௌமம், க்ஷௌமம்னா பட்டு வஸ்திரம்னு அர்த்தம். க்ஷௌமம்ங்கிறது க்ஷௌமேங்கிறது இதுல இருக்கு, டியூவல்ல இருக்கு. ஏன்னா வந்து கீழே ஒரு வஸ்திரம் போட்டுப்பா, மேல் வஸ்திரம் ஒண்ணு போட்டுப்பா, அங்க வஸ்திரம்னு சொல்றாளோ அதுவும் போட்டுப்பா, அதனால டியூவல்ல இருக்கு அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி மங்களக்ஷௌமே வசானசியச்ச வல்கலே, அவர் வந்து போட்டுக்கிறதுக்கு வந்து பட்டு வஸ்திரம் கொடுத்தாலும் சரி, வல்கலம்ங்கிறது பார் கார்மெண்ட், மர உரி, மர உரிய கொடுத்தாலும் சரி, அவருடைய தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் இஸ் தெர் இஸ் நோ ரியாக்ஷன் இன் இஸ் ஃபேஸ். சமம் முகராதம், ஐயோ பட்டு வஸ்திரம்னு உடனே குதூகலிப்பா குதிக்கிறதும், ஐயோ ராஜ்யம் போச்சே எனக்கு வெறும் பார் கார்மெண்ட் தானா மர உரி தானா அப்படின்னு முகம் அப்படியே சொங்கி போய் பாடி போல அவருக்கு. சமம் முகராகம் தஸ்ய ராமஸ்ய, அத பார்த்த ஜனாக விஸ்மிதாக சந்தகா ததுசு. அத வந்து அப்படியே ஒரே ஒரு ஒரு ஆச்சரியத்தோட ஒரே சர்ப்ரைஸ், எப்படி வந்து ஒத்தரால வந்து சுகத்தையும் துக்கத்தையும் சமமா பாவிக்க முடியும், ஒரு க்ஷணத்துல பிடி ராஜ்யம், ஒரு க்ஷணத்துல போ காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஹவு இஸ் ஏபிள் டு இது ஈக்குவலா வந்து பாவிக்கிற எண்ணங்கிறது ராமருக்கு எப்படி வந்தது வர இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஜனங்கள்லாம் ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறான். சரியா? சோ வந்து இங்க வந்து சமம் சமமுகம் சமம் முகராகம் அப்படின்னா சேம் கலர்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, முகத்துல ஒரு மாறுதலும் இல்லைன்னு அர்த்தம். சமம் முகராகம், சமம்னா சேம், முகராகம்னா முகத்துல இருக்கிற வர்ணம் அப்படின்னா, கொடுத்த உடனே ராஜ்யம் கொடுத்த உடனே சந்தோஷமான ஒரு முகமும், ராஜ்யத்தை புடிங்கிட்ட உடனே காட்டுக்கு போகணுன்னே ஒரே பேலால பேச. சாதாரணமா உலகத்துல ஜனங்கள் அப்படிதான் இருப்பான், சுகம் வந்தவுடனே குதிக்கிறது, துக்கம் வந்தவுடனே ஒரே துக்கித்தாளா ஆயிடுறது. பட் ராமர் அப்படி ஆல, இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். இங்க வந்து நீங்க பதச்சேதம் பார்த்தேன்னா, நான் பதச்சேதம் பண்ணவே இல்லை. ததத்தக மங்கள க்ஷௌமே, சரியா, மங்கள க்ஷௌமே வசானசியச்ச வல்கலே. சோ வந்து தத மங்கள க்ஷௌமே ததத்தக, மங்களம் க்ஷௌமம் ரெண்டு வார்த்தை இருக்கு, வசானசியங்கிறது ஒரே வார்த்தை, வல்கலே. இந்த இடத்துல வந்து ததுருஷு விஸ்மிதாக தஸ்ய முகராகம் சமம் ஜனாக. ததத்தக மங்களக்ஷோமே வசானசிய ச வல்கலே ததுருஷு விஸ்மிதாக தஸ்ய தஸ்ய முகராகம் சமம் ஜனாக. சோ தஸ்ய, சோ வந்து மங்களக்ஷௌமே வசானசிய ச வல்கலே என்ன அப்படின்னா, வசானசிய ச தஸ்ய சமம் முகராகம் ஜனாக விஸ்மிதாக ததுருது. இதான் அதனுடைய அன்வயம். மங்களக்ஷௌமம் அப்படின்னா மங்களார்த்தம் க்ஷௌமம்னு இருக்கும், மங்களம்னா ஆஸ்பீஷியஸ்ன்னு இருக்கும், மங்களார்த்தம் மங்களாய மங்களத்துக்கோசரம் ஆஸ்பீஷியஸ் விஷயத்துக்கோசரம் போட்டுக்கிற க்ஷௌமம் அப்படின்னா பட்டு வஸ்திரம் நடத்தும். க்ஷௌமே அப்படிங்கிறது க்ஷௌமம் க்ஷௌமே, இது டியுவல் த்விவச்சனம். சோ மங்கள க்ஷௌமே, மேலும் என்ன, அத அந்த மங்கள க்ஷௌமே ததத்தக, அந்த மங்கள க்ஷௌமே அதை ததத்தக, சரியா, அத போட்டு இருக்கவரும் வல்கலேஜ வசானசிய, மேலும் என்ன அப்படின்னா, ததத்தக அப்படிங்கிறது உங்களுக்கு ததன்னு சத்ரு பிரத்தயம், அதனுடைய சஷ்டி என்ன அப்படின்னா ததத்தக. சோ மங்கள க்ஷௌமே ததத்தக வல்கலே வசானே வசானசிய வல்கலே வசானசிய ச வல்கலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மர உரி, அதுவும் டியூவல்ல இருக்கு. வல்கலே வசானசிய ச, அந்த ரெண்டு வல்கலங்களை வசானம்ங்கிறது போட்டுக்கிறது, ஆச்சாதனம் பண்ணிக்கிறது. வசானசிய ச தஸ்ய, இது ரெண்டுமே யாருக்கு அப்ஜெக்டிவா போறது, தஸ்யாக்கு அப்ஜெக்டிவா போறது. தஸ்ய இங்க யாரு, ராமர்,
तस्य रामस्य सो मंगलक्षौमे ददतः तस्य रामस्य सो मंगलक्षौमम ऑस्पिशियस அந்த சில்கன் சில்க் கிளாத் இரண்டையும் ததத்தக தரிச்சின்றிருக்கிற ராமஸ்ய ததத்தகங்கிறது சட்டியில இருக்கு ததன்ங்கிறது சத்ரு அதனுடைய சிக்ஸ்த் கேஸ் இது சிங்குலர் வல்கலே வசானஸ்ய சதஸ்ய மற்றும் என்ன அப்படின்னா வல்கலம் அங்கேயும் வந்து உங்களுக்கு டியூவல்ல இருக்கு ரெண்டு வல்கல வஸ்திரத்தை மேல் வஸ்திரம் ஒண்ணு அங்க வஸ்திரம் கீழ் வஸ்திரம் ஒண்ணு அங்க வஸ்திரம் ஒண்ணு மேல போட்டுக்கிற வஸ்திரம் ஒண்ணு சோ வல்கலே வசானஸ்ய ச ராமஸ்ய வல்கலத்தில் வல்கலத்தை ஆச்சாதனம் பண்ணிட்டு இருக்கிற தஸ்ய ராமஸ்ய ராமருடைய சமம் முகராகம் சமம்னா சமானமான அந்த முகராகம் அந்த முகத்தினுடைய அந்த கலர் அது வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆல அப்படின்னா அவருக்கு வந்து ராஜ்யம் கிடைச்சதுனால ஒரு சந்தோஷமோ ஓவர்வெல் பை ஜாய்ங்கிறது கிடையாது சந்தோஷம்ங்கிறது இருக்கும் அப்படியே குதிக்கிற சந்தோஷம் கிடையாது அதே மாதிரி ராஜ்யம் போயிடுத்து அப்படிங்கிறதுனால துக்கமோ இல்லை அதனால சமம் முகராகம் சமானமான முகராகத்தை உடைய தஸ்ய ராமஸ்ய அந்த ராமருடைய அந்த அந்த ராமருடைய சமம் முகராகம் அந்த ராமருடைய சமானமாக இருக்கின்ற முகவர்ணத்தை பார்த்துவிட்டு ஜனாகா விஸ்மிதாகா ததுருஷுகு முகரா ஜனாகா முகராகம் ததுருஷுகு அதான் மெயின் சென்டென்ஸ் ஜனங்கள் முகராகத்தை பார்த்தார் எப்படிப்பட்ட முகராகம் சமம் முகராகம் சமானமாக இருக்கின்ற முகராகத்தை ஜனாகா ததுருஷுகு பார்த்தார்கள் யாருடைய முகராகம் தஸ்ய ராமஸ்ய முகராகம் அந்த ராமருடைய முகராகத்தை எப்படிப்பட்ட ராமர் அப்படின்னா மங்களக்ஷௌமே ததத்தக ராமஸ்ய வல்கலே வசானஸ்ய ச ததத்தக ராம வல்கலே வசானஸ்ய ச ராமஸ்ய மங்களார்த்தம் பட்டு வஸ்திரம் போட்டுருந்த ராமருடைய அதே மாதிரி காட்டுக்கு போறதுனால வல்கலத்துல ஆச்சாதனம் அப்படியே கவர் பண்ணிட்டு இருக்கிற ராமருடைய சமமான சேமா இருக்கிற முகராகத்தை முகத்தினுடைய வர்ணத்தை ஜனாகா ஜனங்கள் ததுருஷுகு பார்த்தார்கள் ததுருஷுங்கிறது என்ன லகாரம் லிட்டு லகாரத்துல இருக்கு திருஷ்யதாத்து சரியா எப்படிப்பட்ட ஜனாகா அவளுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கணுமோனோ விஸ்மிதாகா ஜனாகா ஆச்சரியத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் ஆச்சரியத்துக்கு உட்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் என்ன பண்றா அப்படின்னா ராமருடைய முகராகத்தை பார்த்து விட்டு அதே பார்த்தார்கள் சரியா கிளியரா இருக்கா அர்த்தஹ மங்களக்ஷௌமே அபிஷேக மங்களாய சம்ப்ருதே துகூலே துகூலம்னாலும் உங்களுக்கு வந்து சில்க் கார்மெண்ட் அதாவது ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் வயமிக ஒரு சன்னியாசிக்கும் ஒரு ராஜாக்கும் உள்ள கான்வர்சேஷன் வயமிக பரிதுஷ்டாக வல்கலைகி துவம் துகூலைகி நாங்க வி ஆர் கண்டென்டட் வித் தி மரவுரி பார்க் கார்மெண்ட் ஹே ராஜா நீ வந்து யூ ஆர் ஆல்வேஸ் ஹாப்பி வித் சில்க் கார்மெண்ட் சமம் இஹ பரிதோஷகா ரெண்டு பேருக்கும் அந்த ஹாப்பினஸ்ங்கிறது இட்ஸ் அ காமன் தர்மம் ஃபார் போத் ஆஃப் அஸ் என்ன அப்படின்னா மனசிச்ச பரிதுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரஹா மனசு வந்து சந்தோஷமா எடுத்துன்னு வச்சுக்கோங்க சந்தோஷமா இருந்ததுன்னா யார் பணக்காரன் யார் ஏழை இது வந்து ஒரு வைராகி சதுரம் ஸ்லோகம் இது சோ அதுல துகூலம் அப்படிங்கறது உங்களுக்கு சில்க் கார்மெண்ட் துகூலே அப்படிங்கறதும் இங்க வந்து தித்யா விபக்தியில இருக்கு அபிஷேக மங்களாய சம்பிருத்தே துகூலே அதை ததத்தகா மனவாசாய காட்டுக்கு போவதற்காக சதுர்த்தியில இருக்கு உத்திஷ்டே அப்படின்னா குறிப்பாக திஸ் இஸ் த அவுட்ஃபிட் யூ ஷுட் வேர் வென் யூ கோ டு த ஃபாரஸ்ட்னு இருக்கும் போனோம் காட்டுக்கு வந்து நீ வந்து சில்க் கார்மெண்ட் போட்டு போக முடியாது சிம்பிள் காட்டன் க்ளோத்ஸ் தான் போட்டு போக முடியும் சார் வனவாசாய உத்திஷ்டே வல்கலே வனவாசத்துக்கோசரமே ஸ்பெசிபிக்கா கொடுக்கப்பட்ட ஆர் காண்பிக்கப்பட்ட அந்த வல்கலே அந்த ரெண்டு வஸ்திரங்களை அப்புறம் வசானஸ்ய ஆச்சாதயதா ஆச்சாதயதா வசானசய சஷ்டியில இருக்கணும் அன்மையா எழுதும் போது எப்பவுமே அது என்ன விபக்தியில இருக்கோ அதே விபக்தியில் தான் எழுதணும் ஆச்சாதயதா அப்படிங்கறதும்
உங்களுக்கு எப்படி ததத்தகாக்கு சத்ரு சொன்னேன் அதே மாதிரி ஆச்சாதயன் அப்படிங்கறது சத்ரு அங்க ஆச்சாதயதஹா அப்படிங்கறது சஷ்டி விபத்தி ஆச்சாதயன் ஆச்சாதயந்தௌ ஆச்சாதயந்தஹா அப்படின்னு சப்தம் வரும் ஆச்சாதயதஹாங்கிறது உங்களுக்கு சஷ்டி ஏகவச்சம் புரியுறதா அதுக்கப்புறம் ராமஸ்ய தஸ்ய ராமஸ்ய ராமருடைய சமம் ஏகவிதம் சமம் அப்படின்னா சமானம் ஏகவிதம்னா ஒரே மாதிரி இருக்கு சீரா இருந்ததுன்னு சொல்லுவோம் தெரியுமோ அதான் சமம் சமம் விஷமம் அதுக்கு ஆப்போசிட் சமம்னா ஈவன் ஒரு அர்த்தம் வரும் விஷமம்னா அன்ஈவன் ஒரு அர்த்தம் வரும் சரியா சமம்னா இங்க சீரா ஒரே மாதிரி அவருடைய முக ராகம் ராகம்னா கலர்னு அர்த்தம் வர்ணகான்னு அர்த்தம் ராகஹாங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு ராகம் பாட்டு பாடுற ராகத்துக்கு ராகஹான்னு பேரு ராகஹனா வர்ணம்னு அர்த்தம் ராகம்னா அஃபெக்ஷன் லவ்க்கும் ராகஹான் அனுராகம் ராக சரியா சோ வேற வேற இடத்துல வரும்பொழுது அந்த அப்ப அன்னைக்கு நீங்க முகராகம்னா கலருங்கிறல இங்க வந்து அஃபெக்ஷன் சொல்றேன்னு கேட்கக்கூடாது இந்த ராகத்துக்கு இந்த மாதிரி பலமான அர்த்தம் இருக்கு சோ முகராகம் அப்படின்னா முகவர்ணத்தை புரியறதா அப்புறம் ஜனாஹா விஸ்மிதாஹா ஜனாஹா விஸ்மிதாஹா ஆச்சரிய யுக்தாஹா ஜனாஹாக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கமாட்டோம் ஜனங்கள் அவ்வளவுதான் விஸ்மிதாஹா அப்படின்னா ஆச்சரியப்பட்டார்கள் ஆச்சரிய யுக்தாக ஆச்சரியத்தோடு இருக்கின்ற ஜனங்கள் சந்தகாங்கிறது என்ன தெரியுமா இப்ப வந்து எப்படி வந்து சத்ரு சொல்றோம் சஹ ராமஹ சஹ புத்திரஹ சன்னு காரியம் அகரோது அவன் பிள்ளையாக இருந்து கொண்டு காரியத்தை செய்தான் சோ அந்த சன்னுங்கிறது அங்க சத்ரு பிரத்தியம் அதனுடைய பகுவச்சனம் என்ன சன் சந்தௌ சந்தகா சந்தம் சந்தௌ சதஹா அப்படின்னு வரும் சோ வந்து இங்க சந்தகாங்கிறது ஆச்சரிய யுக்தாக போறது ஓகேவா ஆச்சரியத்தோடு இருக்கின்ற இருந்தவராக ததிருஷு அப்படிங்கிறது பார்த்தார்கள் சரியா திருஷு தாது சரியா இருக்காவில ஒரே நிமிஷம் ததிருஷுக்கு அவர் எதுவும் எழுதல நான் தான் டைப் படிக்க மறந்துட்டேன்னு நினைச்சேன் மேலபடி பாவம் படி ராஜ்யாபிஷேகே வனவாசே ச பிரஸ்துதே ராமஸ்ய மனோ மனஹன விகாரம் பிராப சோ ராஜ்யாபிஷேகே ராஜ்யாபிஷேகத்தில் வனவாசே ச வனவாசத்திலும் கூட வனவாசத்திலும் பிரஸ்துதே ராமஸ்ய புறப்பட்ட ராமருனுடைய மனஹ மனசானது ந விகாரம் பிராப விகாரத்தை அடையவில்லை பிராபங்கிறது என்ன லகாரம் ராமகதா படிச்சவ அத்தனை பேரும் சொல்லணும் யாரு அது லோட்டு நிறைய ராமகதால படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சத்யபி சுக துக்கயோ சமபுத்தேஹே தஸ்ய மனஹன சசால விகாரஹேதௌ சத்யபி விகாரஹேது அப்படிங்கிறது புல்லிங்கம் எது மாதிரி இருக்கு சப்தம் குருஹு குருஹு சோ ஹேதௌங்கிறது எத்தனாவது விபக்தியில இருக்கு த்வித்தியா விபக்தி யாரு குரு 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 உனக்கு த்வித்தியா விபக்தியா குரு இல்லையா ஹேதௌ சப்தமியில இருக்கணும் விகாரஹேதௌ சத்யபி விகாரஹேதுவில் இருந்த பொழுதிலும் கூட அப்படின்னா மனசுக்கு வந்து ஒரு ஒரு சேஞ்ச் வருகின்ற தருணத்திலும் கூட சுகதுக்கையோகோ சமபுத்தேகே சுகம் துக்கம் அது ரெண்டுத்தினுடைய சஷ்டியில இருக்கு சமபுத்தேகே சமான புத்தியோட தஸ்ய மனக அவருடைய மனமானது மனகா ந சச்சால சஞ்சலம் ஆகவில்லை சச்சாலங்கிறது என்ன லகாரம் லிட்லகாரம் லிட்லகாரம் வெரி குட் மனக ந சச்சால அப்படி மேலபடி ராமோ வீர ஏவன அபித்து தீரஷ்சேதி பாவஹ ராமஹ வீரஹ ஏவன ராமர் வந்து வேறும் வீரன் இல்லை அபித்து அவர் என்ன அப்படின்னா தீரஹச இதி பாவஹ தீரனும் கூட தீரம்னா தைரியமா ஒரு ஒரு விஷயத்த வந்து கையாள்றது தீரஹனா வீரஹனா போர்க்களத்தை போய் சண்டை போடுறவன் தீரன்கிறவன் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு ஹேண்டில் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப் அவனுக்கு தான் தீரன் தெரியும் சோ அவர் வேறும் ராமருங்கிறவர் வெறும் வீரன் இல்லை வீரனும் கூட புரியுறதா சரியா இருக்கா சரி இந்த ஸ்லோகம் வந்து ததத்தோ மங்களக்ஷௌமே வசானஸ்ய ச வல்கலே ததிருஷு விஸ்மிதாக தஸ்ய முகராகம் சமம் ஜனாக அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாமா ச சீதா லக்ஷ்மண சகஹ
சத்யாது குரும் அலோபயன்னு விவேஷ தண்டகாரண்யம் பிரத்யேகம் ச சதாம் மனஹ. சோ வந்து என்ன அப்படின்னா, சஹ சீதா லக்ஷ்மண சகா, அதாவது இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, அந்த ராமரானவர் சத்தியத்திலேருந்து குருனா டீச்சருக்கு குருன்னு பேரு, அப்பாக்கும் குருன்னு பேரு, குரு ஜனங்கள் அப்படின்னா வீட்டுல இருக்க பெரியவாளுக்கும் அதான் பேரு. சோ சத்தியாது குரும் அலோபயன்னு, சத்தியத்திலிருந்து அப்பாவை ஏமாற்றாமல் அப்படின்னா, அவர் வந்து ந லுப்யன்னு அலோபயன்னு, அலோபயன்னுங்கிறது டக்குன்னு பாக்குறதுக்கு நமக்கு வந்து லங்ல காரம் பகுவச்சனம் மாதிரி இருக்கும், ஆனா வந்து இங்க சத்ரு பிரத்யம், அது வந்து அந்த சீதா லக்ஷ்மண சகாக்கு அப்ஜெக்டிவா போறது. சோ அவர் வந்து லோபம் பண்ணாமல் லுப்யன்னு ந லுப்யன்னு அலோபயன்னு, சோ லோபம் பண்ணாமல் அப்படின்னா ஏமாத்தாமல் என்ன பண்ணார் அப்படின்னா, தண்டகாரண்யத்தை நோக்கி போயிட்டார். தண்டகாரண்யத்துக்கு மாத்திரம் போல நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களினுடைய மனசுலயும் போய் சேர்ந்தார். பிரத்யேகம் ச சதாம் மனஹ விவேஷ. எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம், ரெண்டாவது ஸ்லோகத்துல பார்க்க போனோம், மூணாவது ஸ்லோகம், எப்படி வந்து அந்த ராமரனுடைய அபியுதய ஸ்ருதியானது ஒத்தொத்தருடைய காதுகளையும் எப்படி போய் சந்தோஷம் எப்படி படுத்தியது அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பாத்தியில இருக்கிற ஜலமானது ஒவ்வொரு மரத்தையும் வந்து தண்ணி பாய்ச்சுமோ அந்த மாதிரி. அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா, அவர் தண்டகாரண்யம் மாத்திரம் விவேஷம் இல்ல, அதை நோக்கி மாத்திரம் போல, சதாம் பிரத்யேகம் மனஹ, பிரத்யேகம் சதாம், பிரத்யேகம்ங்கிறதுக்கு என்ன சொன்னேன் நானு அந்த ஸ்லோகத்துக்கு, குறிச்சி இல்லையா, சீதா லக்ஷ்மண சகஹ சத்யாது குரும் அலோபயன்னு விவேஷ தண்டகாரண்யம் பிரத்யேகம் ச சதாம் மனஹ. சஹ சீதா லக்ஷ்மண பதச்சேதம் பார்த்தீங்கன்னா, சஹ சீதா லக்ஷ்மண சகஹ, மூணு வார்த்தை இருக்காங்க, மூணு பதம் இருக்காங்க சரியா. சீதா லக்ஷ்மண சகஹ சத்யாது குரும் அலோபயன்னு மூணு பதம் இருக்கு அங்கேயும். விவேஷ தண்டகாரண்யம், தண்டகம்னு பேருள்ள ஒரு ஆரண்யம் அப்படிங்கிறது காடு, அதை பிரத்யேகம் ச சதாம் மனஹ, பிரத்யேகம் ச சதாம் மனஹ பதச்சேதம் தான். அன்வயம் பார்த்தேன்னா, சத்யாது குரும் அலோபயன்னு, சத்தியத்திலிருந்து குருவை ஏமாற்றாமல் அப்படின்னா சத்தியத்தை கடப்பிடிக்காமல் அர்த்தம், கடப்பிடிக்காம அவ அப்பாவை ஏமாத்தாமல் சீதா லக்ஷ்மண சகஹா சரியா. சீதா மற்றும் லக்ஷ்மணருடைய சகா யாரு, ராமர், ராமருக்கு அட்ஜெக்டிவா போறது, சீதாச்ச லக்ஷ்மணச்ச சீதா லக்ஷ்மணவு தயோஹோ சகா சீதா லக்ஷ்மண சகா யஹ சஹ சீதா லக்ஷ்மண சகஹா அப்படின்னு ராமருக்கு அட்ஜெக்டிவ். கிளியரா இருக்கா, முன்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ராமஷ்ட லக்ஷ்மணஷ்ட ராம லக்ஷ்மணவ், அதே மாதிரிதான் இங்க சீதாச்ச லக்ஷ்மணஷ்ட சீதா லக்ஷ்மணவ், ரெண்டாவதா என்ன பதம் போடுறேடோ விபக்தி வில் பி பேஸ்ட் ஆன் தட் சரியா. கடைசியா சீதாவை போட்டேன்னா ஸ்ரீலிங்கத்துல வந்துடுவான், முதல்ல சீதா ஜென்ரலி முதல்ல ஸ்ரீலிங்கம் போட்டுட்டு தான் புல்லிங்கம் போடுவான். சீதாஷ்ட லக்ஷ்மணஷ்ட சீதா லக்ஷ்மணவ் தயோஹோ அவ ரெண்டு பேரனுடைய சகா சீதா லக்ஷ்மண சகா சீதா லக்ஷ்மண சகா யஹ சஹ ராம சீதா லக்ஷ்மண சகா அப்படின்னு புள்ளிங்கத்துல போட்டாச்சு. அப்புறம் அவர் வந்து என்ன அப்படின்னா, சஹ ராம தண்டகாரண்யம் விவேஷ, தண்டகாரண்யத்தை நோக்கி சென்றார். ஓகேவா, என்டர்ட் தண்டகாரண்யம் இருக்கும், அதே சமயத்துல யாரோட வந்து என்டர் பண்ணார் அப்படின்னா, சதாம் மனஹச்ச, சதாம் நல்லவாழ்னுடைய மனசையும் என்டர் பண்ண, ஒரே சமயத்துல இதையும் பண்ணார் அதையும் பண்ணார். இங்க வந்து சமாலங்காரம்னு ஒரு அலங்காரம் இருக்கு, அந்த அலங்காரம் இருக்கு, ஜஸ்ட் வாங்கிக்கோங்க, அதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். சதாம் நல்லவாழ்னுடைய சஷ்டியில இருக்கு, மனஹ மனதையும் மன பிரத்யேகம் விவேஷ விவேஷ ஒத்தொத்தருனுடைய மனசுக்குள்ளேயும் போவார். சோ விவேஷங்கிறது லிட்டில் இருக்கு, விஷ்ணுடைய விவேஷ சரியா. சோ ராமசஹ ராமஹா சீதா லக்ஷ்மண சகஹா பிரத்யேகம் மனஹ விவேஷ தண்டகாரண்யம் விவேஷ சரியா இருக்கா, படிங்கோ ராஜலட்சுமி. சஹ ராமஹ, சஹாங்கிறது இங்க ராமஹ, சஹாங்கிறது இசிக்குல்டு
சகனா ராமஹ. சரியா? குரு பிதரம். குருனா எங்க அப்பாவைன்னு இருக்கும். குருனா அப்பான்னு இருக்கு, குருவும் குருன்னு பேரு. பிதரம் அப்பாவை. அப்புறம் சத்யாத்து வரதான ரூபாத்து, ரூபாத்து சத்திய வச்சனாத்து. அப்பா வந்து சத்திய வச்சனம் கொடுத்துட்டாரு கைகேயிக்கு. அந்த சத்தியாத்து வரதான ரூபாத்து சத்திய வச்சனாத்து. வரதானம் வரம்ங்கிறது பூனு, தானம்ங்கிறது கொடுக்கறது. வரதானம் பூன் கொடுக்கறேங்கிற ரூபத்துல இருக்கிற ஒரு சத்திய வச்சனாத்து, ஒரு சத்திய வாக்கிலிருந்து அலோபயன்னு அப்ரம்சயன்னு நடக்கும். அதுல என்ன நழுவாமல் லோபம் பண்ணாமல் சீதா லக்ஷ்மண சகஹ, சீதா சீதா லக்ஷ்மணாபியாம் சகித தன்னு. சகஹா அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். யாரு சகஹாங்கிறதுக்கு? கூட இருப்பவனுக்கும் சகான் தான் பேரு. சரியா? சோ சீதா லக்ஷ்மணாபியாம் சகிதஹன்னு அர்த்தம். சீதா, சீதாச்ச லக்ஷ்மணச்ச சீதா லக்ஷ்மணவ் தாபியாம் சீதா லக்ஷ்மணாபியாம் சகிதஹா சன்னு. கூட இருந்தவரான சக ராமஹ தண்டகாரண்யம், தண்டகாரண்யம் விவேஷ பிராவிஷாத்து, சென்றார். சரியா? பிரவிஷத்தி இருக்கணும். அதனுடைய என்னது இது பிராவிஷத்துங்கிறது? என்ன லகாரம்? இத்து முடிஞ்சிருக்கணும். சோ இத்து முடிஞ்சா என்ன? லங்கு. விஷு தாத்துவோட பிராங்கிற விஷு தாத்து விஷதி அப்படிங்கிறது லட்டு. அதோட ஆ போட்டு பின்னாடி இத்துல முடிஞ்சதுன்னா ஆவிஷத்து அவிஷத்து அப்படின்னு வந்து லங்குல வரும். அதுக்கு பிராங்கிற உபசர்க்கம் போட்டதுன்னா பிராவிஷத்து அப்படின்னு. சரியா? சென்றார் அப்படிங்கிறது விவேஷனா என்டர் பண்ணாருன்னு இருக்கும். அப்புறம் சதா மனஷ்ச பிரத்யேகம் விவேஷ, நல்லவாளனுடைய மனசையும் மனதான மனதையும் ஒத்தொத்தருனுடைய மனசுக்குள்ளையும் போனார். ஓகேவா? அப்புறம் பாவம்படி ராமஹ பிது சத்திய வாக்கிய பரிபாலய பரிபாலனாய சீதையா லக்ஷ்மணேனச்ச சக தண்டகாரண்யம் பிரவிவேஷ. ததா சதா மனஷ்ச ஏகைகம் விவேஷ. ஓகே. சோ ராமஹ ராமரானவர் பிதுஹு சத்திய வாக்கிய பரிபாலனாய, அந்த பிதுஹுங்கிறது விசர்க்கம் வந்து அங்க சகாரமாயிருக்கு. பிது சத்திய வாக்கிய பரிபாலனாய, அப்பாவினுடைய சத்திய வாக்கை காப்பாற்றும் பொருட்டு, காப்பாற்றுவதற்காக சீதையா லக்ஷ்மணேனச்ச சக, சீதாவோடும் லக்ஷ்மணனோடும் கூட. சோ சகங்கிறது எந்த கேஸ் கூட வரும்? திருத்தியா, திருத்தியா தான். சீதையா லக்ஷ்மணேனச்ச சகன்னு வந்திருக்கு. தண்டகாரண்யம் பிரவிவேஷ, தண்டகாரணத்தை என்டர் பண்ணார். ததா சதாம் மனஷ்ச ஏகைகம் விவேஷ, அப்பொழுது நல்லவாளனுடைய ஒத்தொத்தருனுடைய மனதுக்குள்ளேயும் அவர் சென்றார். பேர்தான் அடுத்தது படிங்கோ. பித்ராக்யா பாலனேன சர்வே சந்தஹ சந்துருஷ்டா இதி பாவஹ. சோ இதனுடைய பாவம் என்ன? வாட் இஸ் அ கன்சைஸ் மீனிங் ஆஃப் திஸ் ஸ்லோகா அப்படின்னா, பித்ரு ஆக்யா பாலனேன சர்வே சந்தஹ சந்துஷ்டாக இதி பாவஹ. அப்பாவினுடைய பிதுகு ஆக்யா பித்ரு ஆக்யா. சோ பித்ரு ஆக்யா பரிபாலனேன, அப்பாவினுடைய அந்த கட்டளையை பாலனேன காப்பாற்றுதலின் பொருட்டு சர்வே சந்தஹ எல்லா நல்லவாளும் சந்துஷ்டாக இதி பாவஹ. அப்பா என்ன சொல்றது? எனக்கு தான் ஆல்ரெடி ஹி ஹஸ் ஹேண்டட் ஓவர் த ராஜ்யம் டு மீ, திருப்பி கொடுக்க முடியாதுன்னு என்ன பண்ணுவேன்? உண்மை உண்மையை தசரதனால. சோ அந்த அப்பாவினுடைய கட்டளையை ஃபாலோ பண்ணதுனால அங்க இருக்கிற நல்லவா எல்லாரும் சந்துஷ்டாக இதி பாவ. சோ ச சீதா லக்ஷ்மண சகா சத்யாது குரு மலோபயன்னு விவேஷ தண்டகாரண்யம் பிரத்யேகம் ச சதாம் மன. நிறுத்திக்கலாமா?